ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி ஃபால்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் பண்ண போகிறோம், அதாவது மினியேச்சர் ஹவுஸ் பண்ண போகிறோம். மினி பார்பி ஷோ அப்படிங்கிறவங்க ரொம்ப நாளாக இதை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பண்ண போகிறோம். நான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிங்கோ பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கடைகளெல்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க அந்த சைஸில் வந்துட்டு பாக்ஸ் தருவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி ஏதாவது இந்த ஷேப்லேயே நம்ம வந்து வீடு கட்ட போகிறதில்ல, நம்ம இந்த ஷேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும். அதுக்கு முன்னாடி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டைப்பெட்டியோட சைடு இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒன் சைடு வந்துட்டு வெட்டி விட போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு இதை வெட்டிட்டு காமிக்கிறேன். ஏன்னா இதை வெட்டினா தான் நம்மளால் அதை வந்துட்டு பிரிக்க முடியும், அதாவது ரொம்ப லென்த்தாக கொண்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து கட் பண்ணிட்டேன், கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நடுவில் இருக்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸுடைய கீழே இருக்கிற சைடை வந்துட்டு வெட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதோடைய இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயுமே நம்ம வந்துட்டு வெட்ட போகிறோம். அதாவது ஸ்லாண்டிங் லைனில் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்த தான் சொன்னேன், இங்கே பாருங்கள். இதையுமே நம்ம இப்போ வெட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்தோன்னே அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் மட்டும் நம்மளுக்கு பெருசாக ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போது நம்ம வந்துட்டு அந்த அட்டை பாக்ஸுக்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்களே, அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி சைடில் வந்துட்டு சின்ன சின்ன பீசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பீசஸ்லாம் வச்சு இங்கே கீழே இருக்கிற கேப்பை வந்துட்டு நம்ம டேப் போட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறோம். இதோ அந்த மாதிரி பீஸ் தான் நம்மளுக்கு வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற கொடுப்பாங்க இல்லையா, அதுதான். ஸோ இங்கே பாருங்கள், அந்த பீஸ் தான். இப்போது நான் இது எல்லாமே டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி முன்னாடி பக்கம் மட்டும் ஒட்டினது அப்படிங்கிறது இல்லாமல் பின்னாடி சைடுமே நான் ஒட்டியிருக்கேன். அப்போ தான் அது இன்னுமே கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க, மெயின் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. பின்னாடி முன்னாடி ரெண்டு பக்கமும் சேர்ந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஹைட் வேண்டாம், அதாவது இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹைட் தேவைப்படாது. நான் அதை வந்து குறைச்சிக்க போகிறேன், அதாவது அங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையே, இந்த அளவுக்கு நான் குறைச்சிக்க போகிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஹைட் நம்மளுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதுனால நான் இப்போ ஹைட் குறைக்க போகிறேன். நான் உங்களுக்கு இப்போ இதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வந்துட்டு கட் பண்ணியாச்சு, நம்மளுக்கு வந்துட்டு தேவையான அளவு கட் பண்ணியாச்சு, நம்மளுக்கு தேவையான அளவு ஹைட் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ மிச்ச கார்ட்போர்ட் பாக்ஸுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம ரூம்ஸ் எல்லாம் தனியாக ஸ்பிளிட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சைடெலாம் ஃபுல்லாக கவர் ஆகாமல் இருக்கு இல்லையா, ஸோ சைடை வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த பாக்ஸ் வச்சு தான், இந்த மாதிரி தான் வந்துட்டு கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைஸில் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இதுக்கு எப்படி டேப் போட்டோமோ அதே மாதிரி டேப் போட போகிறோம். ஸோ நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் ஒட்டியிருக்கேன், அதை நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஜாயின்ட் பண்ணி இந்த இடத்துலருந்து அப்படி கீழே வரல ஒட்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலருந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மேலே இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸ், கீழே இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸ் ரெண்டுலேயுமே ஒட்டுற மாதிரி டேப் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியுமே அதே மாதிரி இது ரெண்டையுமே சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி கீழேயுமே ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒட்டியிருக்கு. அப்போ வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் முன்னாடி விட்டுறதோட பின்னாடி சேர்த்து ஒட்டும் பொழுது. இப்போ நெக்ஸ்ட் சைடு ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே மாதிரி அனதர் சைடுமே ஒட்டியாச்சு. இப்போ எல்லாமே ஆல் செட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சாக் பீஸில் போர்டு போட்டிருக்கேன். பெட்ரூம் வந்து இந்த அளவு, அதாவது இது ஃபுல்லாக பெட்ரூம்க்கு, அதே மாதிரி இந்த அளவு கிச்சனுக்கு, நடுவில் இருக்கிறது தான் ஹால் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம கிச்சனோட வால் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் தான் நான் கிச்சனுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மைல்டான எல்லோ கலர் தான் நல்லாயிருக்கும் கிச்சனுக்கு அப்படிங்கிறதுனால எல்லோ கலர் வந்து கிச்சன் சுற்றி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஒட்ட போகிறோம். தரைக்கு மட்டும் நம்ம வேணும்னா வேறு கலர் ஒட்டிக்கலாம், இல்லைனா எல்லோவே ஒட்டிக்கலாம். இப்போ நான் இது ஃபுல்லாக இந்த எல்லோவை இந்த கிச்சன் இடத்துக்கு மட்டும் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஒட்டியாச்சு. என்னடா வெள்ளை கலர் ஒட்டியிருக்கீங்களேன்னு பார்க்காதீங்க, இது வந்துட்டு
ஒரு லைட் ப்ளூ தான், பட் ஓரளவுக்கு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப லைட்டாக தெரியுது கேமராவில். நெக்ஸ்ட்டு எல்லோ வந்துட்டு நான் கீழே மட்டும் ஒட்டிட்டேன், மேலே இந்த மாதிரி லைட் ப்ளூ வந்துட்டு கொடுத்துருக்கேன். அது இன்னுமே கொஞ்சம் அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருந்தது. இது ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன், ஸோ அதனால் அப்படி ஒட்டியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இதுக்கு வந்துட்டு ஒரு செவரு மாதிரி வைக்கலாம். ஸோ நான் அதுக்கு அட்டைப்பெட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கான அந்த கார்ட்போர்ட் வந்து எடுத்தாச்சு. நான் ஏன் டேப்பில் ஓட்டியிருக்கேன்னா, என்கிட்ட லென்த்து கம்மியாக தான், லென்த்தில் ஹைட் வந்துட்டு கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதோட இன்னொரு கார்ட்போர்டாக வந்துட்டு ஒட்டி நான் கொஞ்சம் ஹைட் ஆக்கியிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்குன்னா, அந்த பெரிய கார்ட்போர்டாக ஃபுல் ஹைட்லாம் இருக்காது, அதை விட கொஞ்சம் குட்டி தான் இந்த கார்ட்போர்ட். ஸோ நான் அப்படி தான் வந்து எடுத்திருக்கேன் இதை. ஸோ நாம் இப்போ இதை தான் வந்துட்டு இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கும் கலர் பேப்பரில் ஒட்டிக்க போகிறோம். இதுக்கு வந்து எல்லோ இங்கே வந்துட்டு ப்ளூ கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளூவே இங்கேயும் கொடுக்க வேண்டாம், வேறு ஏதாச்சும் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நாங்கள் வந்துட்டு இது ப்ளூ, அதாவது ப்ளூ க்ரீன் எல்லோ இந்த மாதிரி தீமில் போகிறனால கிச்சனுக்கு வந்துட்டு ப்ளூ க்ரீன் அதுக்கப்புறம் எல்லோ இந்த மூணு கலரும் சேர்ந்த ஒரு தீமில் வந்துட்டு கிச்சன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பெட்ரூமும் ஒரு தீமில் இருக்கும், அதே மாதிரி ஹால் வந்துட்டு ஒரு தீமில், எல்லாமே வந்துட்டு ஒரு தீம் கலர்ஸ் வந்துட்டு கொடுக்கலான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ நான் க்ரீன் எடுத்திருக்கேன், டார்க் க்ரீன். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதுக்கு வந்து க்ரீன் கலர் வந்துட்டு கலர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கதவு மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும், ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில் வந்துட்டு ஒரு பண்டிகை போயிட்டுருக்கனால கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும் பாட்டெல்லாம் ஓடி. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு கதவு மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க லைன் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வெட்டிடணும். நெக்ஸ்ட் இந்த ஆர்ச் மாதிரி போட்டிருக்கிறதே ஃபுல்லாக வெட்டினோம், இன்னொரு சைடு மட்டும் வெட்டக்கூடாது. ஓகேங்களா, இப்போ நான் இந்த கதவை வந்துட்டு நான் சாக் பீஸ் போட்டிருந்தாலே அந்த இடத்துல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி அது காஞ்சோடனே நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த செவரு வந்துட்டு ஒட்டியாச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஹாலுக்கு தான் வந்து கலர் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு கிச்சனில் காமிச்சிருந்தேன் இல்லையா, ஒரு சாக் பீஸ் போட்டு இதளவுக்கு கிச்சன், அதே மாதிரி நான் ஹாலுக்கும் போட்டிருக்கேன். எந்த அளவுக்குன்னா இதளவுக்கு ஹால், இந்த கோடு கிடையாது, இந்த இன்னொன்று பின்னாடி போடுறோம் பார்த்தீங்களா, இதளவுக்கு ஹால் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹாலுக்கு வந்துட்டு ஒயிட் அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் அப்புறம் ரெட், இது மூணும் கலந்தால் ஒரு தீமில் தான் கலர் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒயிட் வந்துட்டு கீழே வந்து கீழே வரும், இந்த மாதிரி ஒயிட் வந்து கீழே வந்துடும் நம்மளுடைய ஃப்ளோருக்கு. நெக்ஸ்ட்டு க்ரீன் வந்துட்டு இந்த செவுத்துக்கு வரும், முன்னாடி இருக்கிற செவுத்துக்கு. அண்ட் ரெட்டு வந்துட்டு இந்த இடத்துல கதவு செவுத்து கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வரும். ஸோ இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஹால் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரியே ரெட்டு வந்துட்டு வால் கொடுத்துருக்கேன். கதவு வந்துட்டு நான் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கதவுக்கு நம்ம வேறு ஒரு ரெண்டு சைடுமே கதவுக்கு வேறு ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுக்க போகிறோம். ஸோ நான் கதவு அப்படியே விட்டுட்டேன், கொஞ்சமாக பாதி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே இந்த மாதிரி ஒயிட் கலர் ஒட்டியிருக்கேன், மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் வந்துட்டு ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து கதவு பண்ணிடலாம். ஸோ நான் இது வந்துட்டு இப்போவுமே என்கிட்ட கொஞ்சம் ஹைட்டான கார்ட்போர்டு இல்லை. ஸோ நான் வந்துட்டு ரெண்டு கார்ட்போர்டு தான் ஒட்டணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு கார்ட்போர்டை ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு கார்ட்போர்டை ரெண்டாக டேப் போட்டுட்டேன். இன்னும் இதை வந்துட்டு பேஸ்ட்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு நிற்க வச்சுருக்கேன். அதுக்கே அது வந்து நல்லா தான் நிற்கிது. இப்போ நான் எதுக்கு வந்துட்டு கலர்ஸ் வச்சுருக்கேன்னா, நம்ம பெட்ரூமோட தீம் வந்துட்டு வயலட், டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ. நம்ம அங்கே பார்த்தது வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர், இது வந்து லைட் ப்ளூ. அது ரெண்டுமே ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ரெண்டுமே பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். அதை விட இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நான் இது ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ளூ தீம்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மூணு கலர்ஸ்லேயே பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த செவரு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்துட்டு நான் ஹால் சைடு வரதுக்கு வந்து ரெட் கலர் தான் ஒட்ட போகிறேன். ஹால் பக்கம் வரதுக்கு பின்னாடி பெட்ரூம் பக்கம் வரும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டார்க் ப்ளூ வந்துட்டு ஒட்டலான்னு இருக்கிறேன். அண்ட் வந்து ஃப்ளோரிங் ஃபுல்லாக லைட் ப்ளூவில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கிற செவரு வந்துட்டு இந்த மாதிரி வயலட் கலரில் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்துட்டு இதை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு அதே மாதிரி
அந்த செவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைலட் கலர், நெக்ஸ்ட் ஃப்ளோரிங்க்கு லைட் ப்ளூ, நெக்ஸ்ட் அந்த வால் வந்துட்டு ரெண்டையும் பிரிக்குது இல்லையா அந்த வால்க்கு வந்துட்டு ரெட் அண்ட் ப்ளூ வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்க்க இப்படி தான் இருக்கும் ஹாலு. இந்த ஹாலில் வந்துட்டு நம்ம நிறைய வால் ஹேங்கிங் மாதிரிலாம் செஞ்சு ஒட்டலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இந்த வால் இருக்குல்ல அதை வந்துட்டு ஒட்டிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கதவோட பின்பக்கத்தையும் சேர்த்து ஒட்டிடக்கூடாது. அந்த கதவோட பின்பக்கம் சேர்த்து ஒட்டாமல் தான் இந்த மாதிரி தான் ஒட்டணும். இப்போ நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஒட்டிட்டேன், அது காயட்டும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வீடு வந்துட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக மூணு ரூமுமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பெட்ரூம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். பெட்ரூமும் கிச்சனும் சொல்லப்போனால் ஒரே சைஸ் தான். ஹால் வந்துட்டு நடுவில் நல்ல பெருசாகவே இருக்கும். நம்ம பழைய வீட்டோட இந்த ஹால் நல்லா பெருசு தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பெட்ரூமில் இன்னொன்று ஓட்ட போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் தான். இது நம்மளுக்கு வந்து அது அமேசான்லேருந்து வந்திருந்த ஷீட் தான். நம்ம இதுதான் ப்ளூ தீமுக்கு வைக்கிறோம்ல, அதனால் ப்ளூ தீம்லேயே இந்த இடத்துல இப்படி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இல்லை, பெட்டு வந்துட்டு நம்ம இங்கே தான் வைக்க போகிறோம். இந்த இடத்துல பெட்டு வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால இப்படி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளூ தீம்லேயே நிறைய ப்ளூ கலரில் ஒன்று ஒட்டியிருக்கோம். ஸோ இது ஏன் ஒட்டியிருக்கோன்னா நம்மளது ஃபுல்லாக ப்ளூ தீமுங்கிறனால தான் நான் ப்ளூவே ஒட்டியிருக்கேன். அப்போ தான் நம்மளோட அந்த தீமுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்தந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷன் வச்சா தான் பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போது நம்மளோட வீடு வந்துட்டு ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் நாம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடி போடணும். மாடியில் வந்துட்டு ரூம்ஸ் வைக்கிறதுனா வைக்கலாம், நான் வந்துட்டு வைக்கலாமா வேண்டாமான்னு இன்னும் யோசிக்கல மாடியில் ரூம்ஸு. ஸோ அதை நான் உங்களுக்கு யோசிச்சு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் வந்துட்டு கட்டுற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த இடத்துலருந்து ரெஸ்ட் ரூம் வந்து போகிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹாலில் வந்துட்டு சும்மா இருக்கு இல்லையா, ஹால் வந்துட்டு எப்போவுமே சும்மா இருக்காது, ஷெல்ஃப்ஸ் எல்லாம் ஒட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கதவுக்கெலாம் வந்துட்டு ஏதாச்சும் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல. கதவுக்கெலாம் வந்துட்டு நம்ம என்ன ஒட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு மட்டும் டார்க் தீம், அந்த ப்ளூ ரெட்டு அப்படிங்கிறதுனால பெட்ரூமுக்கு மட்டும் இந்த ஷீட் வந்துட்டு ஒட்ட போகிறோம். மீத்ததுக்கெலாம் நார்மலாக நம்ம ஒரு கலர் ஒட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபர்னிச்சர்லாம் அடுக்கியிருக்கேன். அந்த கதவுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பேட்டர்ன் பேப்பர் ஒட்டிட்டேன். ஃபர்னிச்சர்லாம் அடுக்கியிருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு ஹாலில் ஒரு சோஃபா, அதுக்கப்புறம் இன்னொரு சோஃபா, ஒரு டீப்பாய் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு டேபிள், இந்த மாதிரி ஒரு பூச்செடி, அப்புறம் பூஜா இந்த மாதிரி யாராச்சும் உட்காந்து படிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டடி டேபிள் ப்ளஸ் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ரோ, இது வந்துட்டு நம்ம வந்துட்டு புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த வால்பேப்பருக்கு கீழே வந்துட்டு பெட் வருது. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வருது. அதுக்கு வந்து நம்ம மிரர் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பங்க் பெட் நம்ம பூஜை ரோக்கனோடது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பீரோ, இந்த சைடு வந்துட்டு பாத்ரூம், நெக்ஸ்ட் வந்துட்டு மாடி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் வந்துட்டு நான் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் ஒட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல, அது ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன். நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். இன்னும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய ஒட்டலாம். அதுக்கப்புறம் கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வாஷ் பேஷன், நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டு, நெக்ஸ்ட் அடுப்பு, ஒரு டைனிங் டேபிள், நம்ம மினியேச்சர் மதுரை மினியேச்சர்ஸ்லாம் வாங்கினா அந்த ஃப்ரிட்ஜ், நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் வந்து வச்சுருக்கேன். இந்த இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிச்சிருப்பேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இதை இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு கேளுங்க, கண்டிப்பாக அது வந்துட்டு நம்ம சேனலில் வரும் ஓகே. தேங்க்யூ, பை பாய்.